மிஸ்டர் லேடி வியூஸ்க்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அருளாளன், பிஹெச்எம்எஸ் ஹோமியோபதிக் ஃபிசிஷியன். இன்னைக்கு நம்ம என்ன சாப்டரை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, நிறைய லேடிஸ் வந்து பாருங்க, மேடம் என்னோட பிசிக் வந்து கரெக்டா இருக்கு மேடம், நான் வெயிட் எல்லாம் கரெக்டா இருக்கு மேடம், வயிறு மட்டும் பெருசா இருக்கு மேடம், அந்த வயிற்றை எப்படியாவது குறைக்கணும், உடம்பெல்லாம் குறைக்கூடாது வயிறு மட்டும் குறைக்கணும் அப்படின்னு சொல்றது உண்டு. சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சிசேரியன் செஷன், சி செக்ஷன் நடந்திருக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேடம் வயிறு மட்டும் தளர்ச்சி ஆயிடுச்சு, ரொம்ப பொலபொலன்னு தொங்குற மாதிரி இருக்கு, ரொம்ப கீழே தொங்குது மேடம், அது குறைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, மேடம் குழந்தை பெற்றவனே வயிறை கட்டாம விட்டுட்டாங்க மேடம், அதனால வயிறு வந்து தொப்பை மட்டும் நின்றுடுச்சு, நான் சாப்பிடவே இல்லாம பட்னி கிடந்த மேடம், 2 மாசம் கொஞ்சம் கொஞ்சோண்டு சாப்பிட்டு பட்னி இருந்தா அப்ப கூட உடம்பு மட்டும்தான் மேடம் குறையுது, வயிறே குறையல அப்படின்னு நிறைய பேர் சொல்றது உண்டுங்க. இப்படிப்பட்ட மாதிரி உங்களுக்கும் வந்து ஒரு வருத்தம் இருக்கா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதே மாதிரி நீங்களும் வருத்தப்படுறீங்களா? ஒரு சிம்பிளான ஒரு ஹோம் ரெமெடி இருக்குங்க, நீங்க பெருசா எதுவுமே செய்ய வேண்டாங்க, இதை மட்டும் செஞ்சீங்களானா போதும், டாக்டர் சொன்னாங்க அப்படின்னு ரொம்ப கியூரியஸா வந்து ஆரம்பிப்பீங்க. அதாவது ஒரு 5 நாள் 6 நாள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் விட்டுட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களா, பெருசா ரிசல்ட் இருக்காது. நீங்க எப்பயுமே வந்து பாருங்க, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் 21 டேஸ் கண்டினியூஸா செய்யணும், அதுக்கப்புறம் என்ன ஆகுங்க, அதுக்கப்புறம் அதுவே பழகி போயிடும். அ ஹேபிட் ஆஃப் 21 அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களோட வயிறு வந்து நார்மலா நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி ஃபிளாட்டா ஆயிட்ட பின்னாடி நீங்க அதை மெயின்டைன் மட்டும் பண்ணிக்கலாம், இந்த ட்ரிங்க்ஸ் வந்து ரெகுலரா எடுக்கணும்ன்ற நெசசிட்டி கிடையாது, சரிங்களா? அதாவது இப்ப தொப்பையை குறைக்கிறதுக்கு பல 1000 கொடுத்து நிறைய வந்து ஃபுட்ஸ், அதே மாதிரி ட்ரிங்க்ஸ், ஷேக்ஸ் எல்லாம் வாங்குறாங்க, அதெல்லாம் ஒன்றும் பெருசா தேவையே இல்லைங்க, நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இதுல வரது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெந்தயம். வெந்தயம் வந்து டைரக்டா எடுக்கிறத விட அதை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஊற வச்சிடணும், ஊற வச்சு முளை வர வச்சிடணும், முளை வந்த பின்னாடி அதை வெயில நல்லா காய வச்சிடணும், காய வச்சு அதை பவுடர் பண்ணி வச்சுக்கணும். அது எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல 4-ஹைட்ராக்சி ஐசோலூசைன் அப்படின்ற ஒரு சப்ஸ்டன்ஸ் கிடைக்கும், அதுக்காக அதை எடுக்க சொல்றேன். இல்ல உங்களுக்கு என்னால முளைலாம் கட்ட முடியாது அப்படின்னா, நல்லா ஊற வச்சு வெயில காய வச்சு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. பவுடர் பண்ணி வச்சுட்டு டெய்லி காலையில எந்திரிச்ச உடனே ஃபர்ஸ்ட் ட்ரிங்கா என்ன பண்ணணும்னா, 1 ஸ்பூன் வெந்தயம், 1 கிளாஸ் நல்ல கொதிக்க கொதிக்க தண்ணி வச்சுடுங்க, அதுல 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டு 2-3 நிமிஷம் விட்டுருங்க. அது அப்படியே அந்த குழக்குழப்பு, அந்த மியூஸ்லேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது ஒரு மாதிரி குழக்குழப்பு மாதிரி ஒரு இது வரும், அப்படியே குடிச்சிடுங்க. இதுல என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வயிற்றுக்குள்ள போயிட்டு வயிறுல வந்து அந்த சட்டைட்டி உண்டு பண்ணுங்க, அதாவது பசித்தன்மை அது வந்து குறைக்கும். நம்ம வந்து காலையில 5 இட்லி சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து வெந்தயத்தை ஊற வச்சு நம்ம சாப்பிடும் போது, இந்த தண்ணியை குடிச்சிட்டு நம்ம சாப்பிட்டிங்க அப்படின்னா 2 இட்லி தான் சாப்பிடுவோம். ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல இருக்க கேலக்டமைன் அப்படின்ற ஒரு சத்து நம்மளுக்கு சட்டைட்டி இன்டியூஸ் பண்ணும். ஸோ நம்ம 5 இட்லி சாப்பிட்றவங்க 2 இட்லி தான் சாப்பிட்றோம், ஆனால் ஸ்ட்ரென்த்தை கூட வந்து வேர்க்கடலை சட்னி, கல்கா கொட்டை சட்னி இதெல்லாம் வச்சு சாப்பிடும் போது நியூட்ரிஷன்ஸ் கிடச்சிடும், வெயிட் ஏற மாட்டேங்க, காப்ஸ் கட் ஆகும், வெயிட்டை குறைக்கும். இது வந்து ப்ராமிசிங் எஃபெக்ட் இருக்குங்க, நிறைய லேடிஸ்க்கு என் கிளினிக்ல கொடுத்து சக்சஸ் ஆயிருக்கு, ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து பாருங்க, சுக்கு, ட்ரை ஜிஞ்சர் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த சுக்கு. சுக்குக்கு என்ன தன்மை அப்படின்னா, சுக்கு நம்ம உடம்பினுடைய உஷ்ணநிலையை அதிகப்படுத்தும், மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணும், அதனால வெயிட்டை குறைக்கும். இந்த சுக்கு எப்படி எடுக்கலாம்? சுக்கு அதே மாதிரிதான், 50 கிராம் சுக்கு வாங்குங்க, நல்லா அதுவே காய்ச்சது தான், இன்னும் 1 நிமிஷம் நம்ம மிக்சியில நல்லா ஓடணும் அப்படின்றதுக்காக வெயில்ல நீங்க 1/2 மணி நேரம் காய வச்சிடுங்க, குட்டி குட்டி துண்டா வந்து சுத்தியில உடைச்சிடுங்க, மிக்சியில போட்டு நல்லா ஃபைன் பவுடரா பண்ணிடுங்க. பண்ணிட்டு 1 நாளைக்கு 1 முறை, இது காலையில தான் குடிக்கணும் அப்படின்றது இல்லைங்க, காலையில குடிச்சா விசேஷம், உங்களோட ஆப்ஷன் எப்படியோ அப்படி. என்ன பண்ணுங்க, காலையில டீ காஃபி குடிப்பீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, டீல வந்து 1/4 டீஸ்பூன் சுக்கு போட்டு டீ குடிச்சிடுங்க, அதுக்கப்புறம் 1/2 ஹவர் கேப் போட்டுட்டு என்ன பண்ணுங்க, சுக்கு என்ன பண்ணுங்க, 1 டீஸ்பூன் சுக்கு போட்டு எடுத்து 1 கிளாஸ் தண்ணி போட்டு நல்லா கொதிக்க வைங்க, அதனோட எக்ஸ்ட்ராக்ட்ஸ் எல்லாம் இறங்கின பின்னாடி அதை எடுத்து நம்ம டீ வடிகட்டுறோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி வடிகட்டி அதுல வந்து கொஞ்சமா ஸ்டீவியா இனிப்பு துளசி, இல்லைன்னா எங்களுக்கு இனிப்பு துளசி வேண்டாங்க, நாங்கள் சும்மா குடிப்போனாலும் சும்மா குடிக்கலாம், இல்லை 1 சிட்டிக்கு உப்பு போட்டுக்கலாம், இல்லைங்க எங்களுக்கு ஸ்வீட் இருந்தாதான் பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சமா 1 சின்ன ஸ்பூன்ல 1/2 ஸ்பூன் தேன், இல்லைன்னா கொஞ்சமா 1/2 ஸ்பூன் பனவெல்லம், இல்லைன்னா வந்து சர்க்கரை, ஒயிட் சுகர், உங்களுக்கு எப்படி ஆப்ஷனோ அப்படிங்க சூடா குடிங்க. இது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணுதுங்க, நம்மளோட பாடியினோட மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணு, முக்கியமா அப்டமினல் ஃபேட்டை வந்து அது நிறையவே குறைக்க ஹெல்ப் பண்ணுதுங்க. இது ரெண்டாவது டிப்ஸ், இதுவும் எங்களோட கிளினிக்கல் ப்ராக்டிஸ்ல நிறைய பேர் கொடுத்து சக்சஸ் ஆயிருக்கு, நீங்களும் ட்ரை பண்ணலாம், சரிங்களா? இது ரெண்டாவது. மூணாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆப்பிள்ஸ். காலையில வந்து நாங்க வந்து சாப்பாடை கட் பண்ணிட சொல்லுவோம், கட் பண்ணிட்டு காலையில பெரிய ஆப்பிள் இருந்தா 2 ஆப்பிள் பிரேக்ஃபாஸ்ட், இல்லைன்னா வந்து குட்டி குட்டி ஆப்பிள் இருந்தா 3 ஆப்பிள் பிரேக்ஃபாஸ்ட், இந்த ஆப்பிள் வந்து நாங்க பிரேக்ஃபாஸ்ட் எடுக்க சொல்லுவோம். அகைன் அதுல வந்து நிறைய பேர் கேட்பாங்க, மேடம் இது மாவு ஆப்பிளா இல்ல சாதா ஆப்பிளா, எந்த ஆப்பிள் இருந்தாலும் ஓகே, சோப்பு ஆப்பிளா இல்ல பச்சை ஆப்பிளா, உங்களுக்கு எது கிடைக்குதோ அது. மொத்தத்துல ஆப்பிள், ஆப்பிள்ல வந்து பாருங்க பெக்டின் அப்படின்ற ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கு, இந்த பெக்டின் வந்து பாருங்க
நம்ம வயிற்ற வந்து ஒரு செட்டைட்டி இன்டியூஸ் பண்ணும், அதே மாதிரி அப்டமினல் ஃபேட்டை குறைக்கும். இன்னொன்று பெக்டின்னால வந்து பார்த்தீங்கன்னா லிவருக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க. லிவரை டீடாக்சிஃபை பண்ண ஹெல்ப் பண்ணுது, லிவருக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணுது, ரீனல் பெத்தாலஜிஸ் வராமல் தடுக்குது, ஹார்ட்டுக்கு நல்லது. இப்படி நம்ம பெக்டினோட இதை பற்றி நம்ம அடிக்கிட்டே போகலாம். அதனால தானே சொன்னாங்க அண்ட் ஆப்பிள் அ டே கீப்ஸ் த டாக்டர் அவே அப்படின்னு சொல்லிட்டு. ரீசன் என்ன அப்படின்னா அதுக்கு முக்கியமான ஒரு மூலக்கூறு அதில் இருக்க பெக்டின்ங்க, ஓகேங்களா? ஸோ இது அதுக்கு அடுத்து வந்து பாருங்க, எப்பயுமே தீபா அருளாளன் அப்படின்னாலேங்க பட்டை இல்லாத வைத்தியமே இல்லை. பட்டையிலையும் வந்து பாருங்க சுருள் பட்டை, சுருள் பட்டை வந்து பாருங்க என்னோட நிறைய பேஷண்ட்ஸ்க்கு நிறைய டிசார்டர்ஸ்க்கு நான் சஜஸ்ட் பண்ணுற ஒரு ஒரு இன்க்ரீடியன்ட்டுங்க. ஆக்சுவலி இந்த சுருள் பட்டை நான் எதுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் இருக்க யூஜினால், அந்த யூஜினால்க்கு வந்து பாருங்க ஒரு அப்படி ஒரு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. அதை பற்றியே நம்ம இன்னொரு பதிவாக பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த பட்டையை என்ன பண்ண சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பட்டை வந்து ஒரு 100 கிராம் வாங்கிக்க சொல்லுவேன். நல்லா வந்து காய வச்சு மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணிட்டு ஒரு கண்ணாடி டப்பால் அதை ப்ரிசர்வேட்டிவாக சும்மா ஒரு 2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு கலந்து கண்ணாடி பாட்டிலில் போட்டு வெளியிலே வச்சுட்டு சொல்வேன். இது என்ன பண்ண சொல்வேன்னா டெய்லி காலையில் நைட்டு 2 நேரமும் 1 டீஸ்பூன் பவுடர் எடுத்து 1 கிளாஸ் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் அதை வடிகட்டி 1 சிட்டிக்கு உப்பு போட்டு சூடாக குடிக்க சொல்வேன். இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணுங்க. நம்மளோட மெட்டபாலிசம் இந்த க்ரீன் டீ செய்து பார்த்தீங்களா, அந்த க்ரீன் டீ செய்கிற வேலை, க்ரீன் டீயில் என்ன இருக்குது, இஜிசிஜின்னு சொல்லுவாங்க, ஏபி கேலோ கேட்டகின் கேலிட், அந்த இஜிசிஜி என்ன செய்கிற வேலை, அது வந்து மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணுது. இன்னொன்று அதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, அது நம்ம கட்டாண்டிலையும் இருக்குது. இந்த யூஜினால் வந்து அதே வேலையை செய்யுது, அதாவது மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் பெஸ்ட் யூட்ரைன் டோனராக இருக்குது, பாடியினோட கொலஸ்ட்ராலை குறைக்க ஹெல்ப் பண்ணுது. உடம்புல எங்கெங்கெல்லாம் இன்ஃப்ளமேஷன் இருக்கும், எங்கெங்கெல்லாம் ரணம் இருக்கும், அங்கே வந்து அந்த இன்ஃப்ளமேஷனை செட்டில் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ஃபார்ம் ஆகாமல் தடுக்குது. உடம்புல நம்மளுக்கு ஒரு நோய் அப்படின்னு வரணும்னா ஃப்ரீ ரேடிக்கல் ஃபார்மேஷன் அப்படின்னு இருந்தால் தாங்க நோய் வரும். அந்த ஃப்ரீ ரேடிக்கல் ஃபார்மேஷன் ஆகாமல் தடுக்கிற கெப்பாசிட்டி இந்த பட்டைக்கு உண்டு. ஸோ இந்த ஒரு பட்டையினோட டீல இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. 2 நேரம் நீங்களும் ட்ரை பண்ணுங்க, சூப்பராக ரிசல்ட் வரும். அதுக்கப்புறம் வந்து பாருங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நான் ஆப்பிள் சொன்னேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி நான் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா பார்லி. பார்லி வந்து அகைன் வந்து கஞ்சியை எடுக்கிறத விட நான் எப்படி என்னோட பேஷண்ட்ஸ்க்கு சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னீங்களான்னா பார்லி கிச்சடி, கிச்சடினா நம்ம உப்புமா செய்யணும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பார்லியை வேக வச்சு அந்த தண்ணியோட எடுத்துக்கணும். அதாவது குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம கடாயில் கடுகு நல்லா டேஸ்ட்டாக சாப்பிடலாமே. அதாவது டயட் இருக்கணும், வயிறு குறையணும், ஆனால் டேஸ்ட்டாக இருக்கணும். நம்மளுக்கு வந்து எந்த விதத்துலையும் நம்ம டயட் இருக்கும், நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு க்யூரியாசிட்டிலே இனிஷியலி ஆரம்பிப்போம், அதுக்கப்புறம் அதை விட்டுருவோம், நம்ம கண்டினியூ பண்ண மாட்டோம். நம்ம டேஸ்ட்டாகவே செஞ்சால் அதை நம்ம தொடர்ந்து செய்வோம். அதனால நான் சொல்கிறேன், ஆக்சுவலி இந்த வந்து பார்லி வேக வச்சு எடுத்து கூட வந்து பாருங்க பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, வெங்காயம், தக்காளி எல்லாமே போடலாம், கூட வெஜிடபிள்ஸும் போடலாம், இல்லைனா தக்காளி இல்லாமல் வெறும் வெங்காயம் போட்டு ரவ உப்புமா செய்வோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பார்லி கிச்சடி பார்லி உப்புமா செய்யலாம், சூப்பராக இருக்கும், பயங்கர ஃபில்லிங்காக இருக்கும், உடம்புல இருக்க தேவையில்லாத கழிவு நீரை வெளியே தள்ளும், தொப்பையை ஈஸியாக குறைக்கும். ஸோ இந்த தொப்பையை குறைக்கிறதுக்கு ரொம்ப சாதாரணமாக நிறைய மெத்தடாலஜி சொல்லியிருக்கு. உங்களுக்கு இதில் எது சாத்தியமோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள், ரிசல்ட் வந்து 100% கிடைக்கும். ஆக்சுவலி இது உங்களோட வயிறு வந்து ஒரு 3 இன்ச் 4 இன்ச் குறைக்கணுமா குறைச்சிடுங்க. குறைச்சிட்டு அதுக்கப்புறம் மெயின்டைன் மட்டும் பண்ணுங்கள். மெயின்டைன் பண்ணுறது எப்படி பண்ணலாம் அப்படின்னா வீக்லி 2x or 3x இது ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணலாம், ஒன்று யூஸ் பண்ணி நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். இல்லைனா வாரத்தில் 3 நாள் காலையில் வெறும் ஆப்பிள் இல்லைனா வெறும் பார்லி கிச்சடி இதை மட்டும் சாப்பிட்டு மெயின்டைன் பண்ணிக்கலாம். இல்லைனா டெய்லி 1 நாள் விட்டு 1 நாள் எல்லோ டீ குடிச்சு மெயின்டைன் பண்ணிக்கலாம். இது எதுவுமே நாங்கள் டயட் ஃபாலோ பண்ண மாட்டோம், ஒன்றும் இல்லை. வாக்கிங் போங்க, பிரிஸ்க் வாக்கிங் காலையில் 1/2 மணி நேரம் நைட்டு 1/2 மணி நேரம் போய் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ வயிறை வந்து ஈஸியாக குறைக்கிறதுக்கான மெத்தடாலஜிஸும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன், மெயின்டைன் பண்ணுறது எப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.